ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நம்மளை பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீ நித்யாலயா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு டான்ஸ் ஸ்கூலோட ஓப்பனிங்க்கு சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. நான் மட்டும் இல்லாமல் பல பல சூப்பரான விஐபிஎஸ்லாம் வராங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்மளோட கலைமாமணி திரு தினா சார் வராரு. அவர் பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர், இந்த மன்மதராசா பாட்டெல்லாம் இருக்குல்லையும் அதை அவர் தான் வந்து மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நித்யா வராங்க. அது மட்டும் இல்லாமல் தனலக்ஷ்மி இன்ஜினியர் காலேஜோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மனும் வராங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகிடலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு சாரீ தான் கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ தான் வந்து ரீசெண்டாக சாரீஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணோம் இல்லையா, நம்மளுக்கே செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா மேலே ட்ரான்ஸ்பரண்ட் கவர் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம மேலே கொஞ்சம் சாரீ லிஃப்ட் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு கீழே என்ன சாரீ இருக்குன்னு தெரிஞ்சிடும். அண்ட் இதில் சூஸ் பண்ணதும் ரொம்ப ஈஸி. நிறைய பேருக்கு டவுட் வந்துருக்கு, இதில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி சாரீ சூஸ் பண்ணுறதுக்கான்னு கேட்டிங்க. இந்த மாதிரி அழகாக நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தெரியும் இல்லையா நம்மளோட சாரீஸ் எங்கே என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த சாரீ தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு விதமான பாட்டில் க்ரீன் கலரில் ஒரு பர்பிள் கலர், ஒரு பர்பிள் ஒரு பிங்க்குன்னு சொல்லலாம், மிக்ஸ் பண்ண ஒரு காம்பினேஷன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போது ஃபங்க்ஷனுக்கு கட்டப்போ போகிறோம். இதுக்கு பேர் பண்ணுறதுக்கு ஜுவல்லரி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் பேங்கிள், அதாவது சிங்கிள் கடா வந்து போட்டுக்க போகிறேன். அண்ட் நெக்லஸ் வந்து ஈவினிங் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால ஸ்டோன் வச்சது போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா எடுப்பாக இருக்கும். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு விவான் குட்டி ரெடி பண்ணிடலாம். விவான் குட்டியை ரெடி பண்ணியாச்சு. அவனுக்கு ஒரு குட்டி ஆக்டிவிட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் போய் ரெடி ஆகிறதுக்கு டைம் கொடுப்பாரு, இல்லைனா பின்னாடியே சுற்றிட்டு அம்மா அம்மா அம்மான்னு வந்து தூக்க சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ அவனுக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துட்டேன். இந்த ஸ்டிக்கர்ஸ் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்குன்றதுனால பயம் கிடையாது. அதை எடுத்து எடுத்து வந்து கண்ணாடியில் ஒட்டுமான்னு சொன்னால் அவனை அழகாக எடுத்து ஒட்டிடுவான். அண்ட் ரேவந்த் வந்து காவலுக்கு வச்சுட்டு நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுவேன். அண்ட் நம்மளுக்கு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா லவ்லப் டைப்பர்ஸ் நான் வாங்கினேன், பட் அந்த டைப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லோ வெட்னஸ் இண்டிகேட்டரும் கிடையாது, அதே மாதிரி ப்ளூ கலர் இந்த டிஸ்போசபிள் டேப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய சிஸ்டர்ஸ்க்கு இந்த டவுட் வந்திருக்கலாம். வெறும் லவ்லப் டைப்பர்ஸ்னு போட்டால் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் அதில் இருக்காது. லவ்லப் சுப்ரீம் பேண்ட்ஸில் தான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வெட்னஸ் இண்டிகேட்டரும் அதே மாதிரி டிஸ்போசபிள் டேப்போடு வருது. இதோட அப்சர்பன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதில் உங்களுக்கு ஆன்டி ரேஷஸ் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான லோஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தையிறையில் செம்ம சப்போர்ட்டிவாக இருக்கும், ஏன்னா ரெண்டு லேயர் கொடுத்துருக்குனால உங்களுக்கு லீக்கேஜ்னா இருக்காது. அதே மாதிரி பேக்கில் பாருங்கள், இந்த மாதிரி ப்ளூ கலர் டேப் இருக்குது. ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு கண்டிப்பாக இது வரும். கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா புது டைப்பர், யூஸ் பண்ணாத டைப்பர், எல்லோ லைன் இருக்குது பாருங்கள். இந்த டைப்பர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண டைப்பர், ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் மாறிடுச்சு. ஸோ இதுனா வெட்னஸ் இண்டிகேட்டர். அதே மாதிரி சொன்ன மாதிரி நீங்கள் ஈஸியாக இதை டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இந்த டேப்பை ஜஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் இப்படி பேஸ்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அப்சர்பன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இந்த டைப்பரில் வந்து ஒரு ப்ளூ கலர் வாட்டர் போர் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் ஆகுது, அதே மாதிரி வெட்னஸ் வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஈரம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நான் ஊற்றிட்டேன், இவ்வளோ சீக்கிரமாக உள்ளே அப்சர்வ் ஆகுது பாருங்கள். ஏன்னா இதில் வந்து 10 மில்லியன் ப்ளஸ் பிரீத்தபிள் போர்ஸ் இருக்கிறதுனால லாங் லாஸ்டிங் ட்ரைனர்ஸ் கொடுக்கும். இந்த டைப்பரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப்பீரியர் பிரீத்தபிலிட்டி இருக்கும், அதே மாதிரி ஜீரோ இரிட்டேஷன் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டைப்பரில் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் ஷீட்ஸ் பார்த்திங்கன்னா காட்டன் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக குழந்தைங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி அந்த ஈரம்லாம் வந்து பட்டு குழந்தைங்க அழுகுறது, நைட் டைமில் வந்து சூப்பராக தூங்குவாங்க. நான் இந்த டைப்பர்ஸை விவானுக்கு லாஸ்ட் 3 மந்த்ஸாக ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், மார்னிங் அண்ட் நைட். ரொம்ப நல்லாயிருக்கு, ரேஷஸ் பிரச்சனை கிடையாது, லீக்கேஜ் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கும் இந்த டைப்பர்ஸ் வாங்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு லவ்லப் வெப்சைட்லையும் இருக்குது, அமேசான்லையும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரேவந்த் கேப்சர் பண்ணது, எவ்வளோ அழகாக வந்து ரேவந்த் கூட விளையாடிட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ ரெண்டு பேரும் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தொல்லை இல்லாமல் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துப்போம். ஸோ நானும் ரெடி ஆகிட்டேன். ரொம்ப வந்து அழகான ஒரு சாரியில் உங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த சாரீ. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இதை நான் வாங்கியிருந்தேன். இதோட காம்பினேஷன் செம்மையாக இருக்குல்ல. இப்போ நாங்கள் வந்து ஸ்டுடியோக்கு போயிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, ஏன்னா ரம்யாவோட இந்த வளர்ச்சியை பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு சின்ன வந்து ரூமில் ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு டான்ஸ் அகாடமின்றது பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைங்க வந்து இங்கே கற்றுட்டு நல்ல சூப்பராக செம்மையாக டான்ஸ் பண்ணுறாங்க, நிறைய காம்படிஷனில் வின் பண்ணுறாங்க, நிறைய வந்து அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க. ரம்யா அண்ட் நித்யா பிக் பாஸ் ஃபேம் நித்யாவும் வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கலைமாமணி திரு தினா சாரும் வந்து வந்துட்டாங்க. எல்லோரும் வந்துட்டாங்க, மழை பெஞ்சிட்டு இருந்தது, சின்ன கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் 1 by 1 வர ஆரம்பிச்சிட்டாங்க. This is Asha Ravi, famous YouTuber Kalikarnai, Thirumathi Illam channel. Welcome, ma'am. So, இவர் பிரபலமான ஒரு இசை அமைப்பாளர் மற்றும் overseas and other state, தமிழ்நாடு BJP-யின் தலைவராக உள்ளார்.
ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா சிவத்தாண்டவம் டான்ஸ் ஆடினாங்க, ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப வைபாக இருந்தது. அடுத்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் பற்றியான டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அழகாக வந்து கிருஷ்ணருடைய அந்த லீலைகள், வெண்ணெய் சாப்பிட்றது, அதேமாதிரி வாய் தந்த உலகம் காட்டுறது, எல்லாத்தையும் வந்து அழகாக டான்ஸில் வந்து நம்மளுக்கு கண்மணி கொண்டு வந்துட்டாங்க. அவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸ் பார்க்குறப்போ நம்மளுக்கு அப்படியே வைப், அந்த ஃப்ளோரோட அந்த வைப்ரேஷன் நம்ம ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு கிரேட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். Yes, can we all show them? ஸோ சார் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மேன். ஸோ அவருக்கு வந்து விவன்குட்டி வணக்கம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் பெரியவங்களை பார்த்தா வணக்கம் சொல்லணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தினா சார் வந்து ஹியூமராக பேசி நல்லா அந்த மேடை சிரிக்க வச்சுட்டு இருந்தாரு. ஸோ அடுத்து நம்மளை பேச சொன்னாங்க. எனக்கு எப்போவுமே மோட்டிவேட்டாக பேசுறது ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தைங்க கிட்டே கண்டிப்பாக நம்ம மோட்டிவேட்டாக பேசி ஆகணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீஃப் கெஸ்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு சில வேலைகள் இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு கார்னர் வந்து நான் கொஞ்சம் மாற்றணும்னு பார்த்தேன். ஓப்பனாக இருக்குது இல்லையா, நம்ம வீட்டில் ஒரு பெரிய பல்லி ஒன்று சுற்றிட்டுருக்கேன், எனக்கு ஒரு பல்லி ஃபோபியா இருக்குது. ஸோ அதை பார்த்தாலே எனக்கு உடம்புலாம் ஷேக் ஆகி கொஞ்சம் வந்து நர்வஸ் ஆகிடுவேன். அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து இந்த பூண்டு மேலே உருளைக்கிழங்கு மேலே எல்லாத்தையும் போயிட்டு ரொம்ப அமக்கலம் பண்ணிகிட்ருக்கு. எனக்கு அதை பார்த்தாலும் திருப்பி நம்ம உருளைக்கிழங்கு பூண்டோ சாப்பாடு சேர்க்கவே பயமாக இருக்குது. என்ன தான் வாஷ் பண்ணி சேர்த்தாலும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதனால் எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ஆர்கனைசர் அமேசானில் லேட்டஸ்ட்டாக பார்த்தேன், ஓகே இது எனக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு க்ளோஸ்டாக இருக்குது. பட் என்னென்னா உங்களுக்கு காற்று நல்லா போகும். சைட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால உங்களுக்கு பல்லி போகாது, கரப்பாம்பூச்சி போகாது, மற்றபடி காற்றுலாம் நல்லாவே போகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது மொத்தம் 6 ரேக்ஸ் வருது. இதிலே வந்து நிறைய உங்களுக்கு ரேக்ஸ், அதை 2, 3, 4 கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் 6 ரேக்ஸ் கிச்சனுக்கு தேவைப்படும் சொல்லி நான் அதை வந்து சூஸ் பண்ணேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 2500 கிட்ட வந்துருச்சு எனக்கு, அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ்கெட்டுமே 4 kg வெயிட் வந்து தாங்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெலிகேட்டாக இருக்குமான்னு பார்த்தேன், பட் ரிவ்யூஸில் வந்து நல்லா போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டுமே நல்லா 4 kg நம்மளுக்கு வந்து தாங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி பண்ணதுக்கப்புறம் நல்லாயிருக்கு, நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டியாக இருக்கும், எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. ஸோ இப்போ அதுக்குள்ளே லைனர்ஸ் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக லைனர்ஸ் போட்டு தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். அதுவும் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் போடுறப்போ கண்டிப்பாக தூளெல்லாம் கொட்டும் இல்லை கீழே. ஸோ நம்ம அந்த லைனர்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும், நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஒன்றொன்றுக்கும் உள்ள பேக்கிங் பாருங்கள், தர்மாக்கோல் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபோம், தர்மாக்கோல் கிடையாது ஃபோம், ஒரு ஷீட்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க உள்ள டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ பேக்கிங்கும் நல்லா தான் இருந்தது. எல்லாத்துக்குள்ளேயும் நான் வந்து கரெக்டாக வந்து அந்த லைனர்ஸை வந்து அளவெடுத்து கட் பண்ணி உள்ளே வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த பிளாக் ரேக்குள்ளே வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, யார் வேணாலும் அழகாக வந்து இந்த மாதிரி நம்ம ரேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கீழே பேஸுக்கு வந்து ஒரு 4 வந்து சின்ன சின்னதாக கியூப்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதை போட்டுட்டு மேலே ஒன்று ஒன்றா நம்ம வந்து ரேக்ஸ் எடுக்க வேண்டியதுதான்.
ஸோ இன்றைக்கி இந்த வேலை பண்ணிக்கிட்டு ஒரு அழகான விஷயத்தை பற்றி பேசலாம். நான் வந்து எதுக்கு வந்து கவலைப்படுறீங்க, என்ன யோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஓவர் திங்க், இந்த ஓவர் திங்கிங்க்கும் கவலைக்கும் என்ன வித்தியாசம், பெரிய வித்தியாசம் இருக்குங்க. கவலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, பயமாக இருக்கே, எனக்கு ரொம்ப வந்து இந்த மாதிரி விஷயம் நினச்சாலே வந்து எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்றது வந்து கவலை. ஓவர் திங்கிங் என்ன அப்படின்னா, தேவையில்லாமல் நம்மளே வந்து ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க, நம்மளுக்கே இப்படி நடக்குது, நம்மளால் மட்டும் ஏன் முடியலன்னு திங்க் பண்ணிகிட்டே அதை பற்றி யோசிச்சிட்டே இருப்போம். ஸோ கவலைன்றது வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சு, கெட்டதாக நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி நம்ம நினச்சி ஃபீல் பண்ணுவோம். பட் ஓவர் திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா, தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிச்சு யோசிச்சு நம்மளோட மனசை கெடுத்துக்கிறது தான் ஓவர் திங்கிங். அதை பற்றி திங்க் பண்ண தேவையே கிடையாது. பட் நிறைய ஓவர் திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சந்தோஷமே போயிடுங்க. ஸோ ஓவர் திங்க் அப்படின்றது ஒரு நோய் தான், அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எதை பற்றியுமே ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க, நடக்கிறது ஃப்ளோவாக நடக்கட்டும், எல்லாமே நன்மையாக நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பேஸ்கெட்டை செட் பண்ணிட்டு பாருங்கள், சூப்பராக நல்லா ஈஸியாக ஸ்லைட் ஆகுது. அண்ட் இதுக்குள்ளே நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அடியில் ஆனியன்ஸ் வச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் கூட கீழே இந்த மாதிரி ரேக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆனியன் பொட்டேட்டோலாம் போடுறதுக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி க்ளோஸ்டாக தான் இருக்கும். பட் உள்ளே வந்து நம்மளுக்கு காற்று போகிறதுக்குன்னு சைடில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான், இதுவும் அழகாக சைடில் கேப், முன்னாடியில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால நம்ம வந்து பூண்டு, அது மாதிரி உருளைக்கிழங்கு, எல்லா கிழங்கு வகைகள், அதே மாதிரி வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. தாராளமாக இதில் வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடியும் சைட்ஸ்டையும் வந்து கேப் இருக்குது, காற்று நல்லா போகும். நம்மளை க்ளோஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பல்லிலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்னும் உருளைக்கிழங்கு நான் வாங்கலை, காலையாகிடுச்சு இன்றைக்கி. ஸோ சேப்பக்கிழங்கு மட்டும் இருக்குது, அது மட்டும் கவரில் போட்டு வச்சுட்டேன். இதை வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்திங்களா, நான் சொன்னலாம் அந்த பல்லி பாருங்கள், இதுதான் சம்மட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கு. எனக்கு இதை பார்த்தாலே வரவறுப்பாக இருக்குது. பட் துரத்தாமல் அப்படியே வச்சுருக்கிறதுக்கு காரணம், இது வந்து குட்டி குட்டி பூச்சி சாப்பிட்டு அந்த பூச்சி தொல்லை கொஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் வச்சுருக்கேன். இதனால தான் வந்து இந்த ரேக்கை நான் வாங்கினேன். இப்போ அந்த பக்கம் போயிடுச்சு, திருப்பி நம்ம ரேக் வச்சோன்னே இங்கே வந்துடும். இதுதான் அதோட நிரந்தர வந்து குடியிடும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதை நான் நல்லா பெருக்கி அங்கே குப்பையெல்லாம் அள்ளி தூக்கி போட்டுட்டு நம்ம இங்கே ரேக்கை வந்து வச்சிடலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் ரேக் இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கீழே வீல்ஸ் கிடையாது, பட் ஸ்ட்ராங் பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆடாது, ரொம்ப வந்து உங்களுக்கு ஷேக்கியெல்லாம் இல்லை. நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்டாக இருந்தால் ஷேக்கியாக இருக்கும், பட் இது ரொம்ப ஷேக்கியாக இல்லை. நம்ம உள்ளே வந்து அவ்வளோ வெயிட் வச்சுருக்கோன்றதுனால நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மாதிரி சில ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது, அதையும் வந்து எம்டி ரேக்ஸை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன வந்து ஃபில் பண்ணுமோ ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிரெட் பேக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம், அதையும் வந்து அந்த பிரெட் பாக்ஸில் வச்சு இது மேலே வச்சுட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதே மாதிரி ரேவந்தோட லஞ்ச் பாக்ஸும் வந்து இங்கே வச்சிடுறேன். ஸோ எப்படி இருக்குது இந்த ஆர்கனைசேஷன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச சில சில வந்து டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பட்டுச்சு, எனக்கு அது பல்லி ப்ராப்ளம், பல்லி ஃபோபியா இருக்கிறதுனால. ஸோ இங்கே பாருங்கள், சொன்னால் அந்த கேப் இங்கே தான், மேலே நல்லாவே கேப் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் உள்ளே தள்ளிங்கன்னா இந்த அளவுக்கு கேப் போதும். நம்ம ஆனியன்ஸ்க்கு பொட்டேட்டோஸ்க்கும் ரொம்ப வந்து ஏர்டைட்டாக வச்சால் தான் நம்ம வந்து அதை வழுகிப்படுன்னு சொல்லுவாங்க. பட் இதில் நல்லா நல்லா ஜம்மன் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்க்கும் நீட்டாக இருக்குல்ல. இந்த செட்டப் எப்படிக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு அடுத்தடுத்து நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப்படி கொடுக்க முடியுமோ நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை பை.